இயக்குனர் சரண் மற்றும் சிவகாசி சஃபயர் லித்தோ பிரஸ் உரிமையாளர் ஞானசேகரன் தங்கள் இடையிலான கடன் பிரச்சினை முடிவுக்கு வந்ததாக கூட்டாக அறிவித்துள்ளனர். சினிமா இயக்குனர் சரண் கடந்த ஆகஸ்ட் மாதம் சிவகாசியில் 1000 படப்பிடிப்பில் இருந்தபோது செக் மோசடி புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். சிவகாசி சஃபயர் லித்தோ பிரஸ் உரிமையாளர் ஞானசேகரன் இந்த புகாரை அளித்திருந்தார். இந்நிலையில் தமிழ் திரைப்பட கூட்டமைப்பின் தயாரிப்பு பிரிவின் சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் சிவா மற்றும் இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் ஆர் கே செல்வமணி ஆகியோர் முன்னிலையில் இருவருக்கும் சமரசம் ஏற்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாக்கி பணத்தை வாங்குவதுதான் தனது நோக்கம் என்றாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இயக்குநர் சரண் கைது செய்யப்பட நேரிட்டது என்று கூறிய ஞானசேகரன் அதற்காக வருத்தம் தெரிவித்தார். மேலும் சரண் மீதான புகாரை திரும்ப பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். நானும் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து நேற்று மாலை சரத்குமார் சார் தலைமையில் நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது. எனக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது, அதையும் நான் அவரிடம் பகிர்ந்து கொண்டேன். இரு சைடும் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வதாக எங்களுக்குள் முடிவெடுக்கப்பட்டது. சுமூகமான முறையில் இந்த பிரச்சனையை நாங்கள் முடித்துக் கொள்வதாக உறுதி கொடுத்தோம். திரு ஞானசேகரன் அவர்கள் திரு சரண் அவரிடம் பாக்கிய பணத்தை வாங்குவதுதான் தனது நோக்கம் என்றாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் திரு சரண் அவர்கள் கைது செய்யப்பட்ட விதம் முறையற்றதாக ஆகிவிட்டது என்று தெரிவித்தார். பல வெற்றி தயாரித்திக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கொண்ட தயாரிப்பாளர் திரு இயக்குநர் திரு சரண் அவர்களின் பெயருக்கும் புலக்கும் தனது செயல் களங்கம் ஏற்படுத்திவிட்டதாக திரு ஞானசேகரன் அவர்கள் வருத்தம் தெரிவித்தார். மேலும் திரு சரண் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கும் அனைத்து வழக்குகளையும் உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றும் திரு ஞானசேகரன் அவர்கள் உறுதியளித்தார். சஃபயர் லித்தோவுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கு. எந்த பிரச்சனைகள் வந்தால் தயாரிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட திரைப்படத்துறையினர் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அதுபோல சிவகாசி சஃபயர் லித்தோவும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாங்கள் இன்னைக்கு கையில் போட்டிருக்கோம். அவருக்கு வர வேண்டிய பணத்தை நாங்கள் வசூல் பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி வந்து எங்களுக்கு தெரியாம எதுவும் நீங்க நடவடிக்கை எடுத்துடாதீங்க அப்படின்னு வந்து அவரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. நாங்களும் அவர் வர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்கோம். சுமூகமா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. முன்னதாக முழு மனதுடன் பிரச்சனையை முடித்துக் கொள்வதாக ஒப்புக்கொண்டு சாட்சிகள் முன்னிலையில் இயக்குநர் சரண் மற்றும் சிவகாசி சஃபயர் லித்தோ பிரஸ் உரிமையாளர் ஞானசேகரன் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்.